Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. நக்கீரன் எடுத்த ஆக்சன், வெளியான பல நாள் மோசடி, போலி நிருபர் அதிரடி கைது. தமிழ்நாட்டில் செய்தி ஊடகங்களில் நேரம் காலம் பார்க்காமல் பத்திரிகையாளர்கள் பலரும் கடுமையாக உழைத்து வருகின்றனர். தனி மனிதனின் நற்பண்புகளில் ஒன்றான நேர்மையே செய்தியாளரின் அடிப்படை தகுதியாகும். அதே நேரத்தில் எந்த ஒரு பத்திரிகையிலும் பணிபுரியாமல் தங்களை நிருபர்கள் என சொல்லிக்கொண்டு அரசு துறை அதிகாரிகளையும் ஊழல் அரசியல்வாதிகளையும் குவாரி நடத்துபவர்களையும் விதிமீறலாக தொழில் செய்பவர்களையும் மிரட்டி பணம் பறிக்கும் போலி நிருபர்களும் அதிகரித்து வருகின்றனர். கடந்த ஜூலை 19ஆம் தேதி தேனி வட்டார போக்குவரத்து அலுவலர் மணிவண்ணனை கைபேசி எண்ணிலிருந்து தொடர்பு கொண்ட போலி நிருபர் ஒருவர் தான் நக்கீரனில் பணிபுரிந்து வருவதாகவும் ஜிபே மூலம் கைபேசி எண் 9444601505க்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று பேசியிருக்கிறார். ட்ரூ காலரில் அந்த போலி நிருபர் மோசடியாக பதிவு செய்தபடி 7824952798 என்ற கைபேசி எண்ணில் நக்கீரன் பிரஸ் என்றும் ஜிபே அனுப்ப வேண்டிய கைபேசி எண் 9444601505இல் நக்கீரன் சப் எடிட்டர் என்றும் காட்டியிருக்கிறது. தனது வாட்ஸ்அப் முகப்பு படத்தில் அந்த போலி நிருபர் நக்கீரன் லோகோவை பயன்படுத்தி வந்துள்ளான். திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களின் நக்கீரன் நிருபர் சக்திவேலை நன்கறிந்த தேனி வட்டார போக்குவரத்து அலுவலர் மணிகண்டன் தன்னிடம் பணம் கேட்டவர் போலி நிருபர் என்பது தெரிந்ததும் முழு தகவலையும் நம்மிடம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த போலி நிருபர் மிரட்டி பணம் கேட்கும் தகவல் நமக்கு கிடைத்தது. அந்த நபர் மேற்கண்ட கைபேசி எண்கள் மூலம் கரூர் மாநகராட்சி ஆணையர் சுதாவிடம் பயண செலவுக்கு பணம் அனுப்புமாறு பேசியிருக்கிறான். விருதுநகர் மாவட்ட திட்ட அலுவலர் முனைவர் தண்டபாணியிடம் சென்னையிலிருந்து ஒரு வேலையாக திருச்சி வரையிலும் காரில் வந்திருக்கிறோம், டீசல் செலவிற்கு ₹5000 ஜிபே மூலம் அனுப்புங்கள் என கேட்டிருக்கிறான். மதுரை மாவட்ட தாசில்தார் சிவபாலனை முதலில் நேரில் சந்தித்து நிறைய முறைகேடு நடக்கிறது, ஆதாரம் என்னிடம் இருக்கிறது, நக்கீரனில் செய்தி வெளியிட்டால் உங்கள் நிலைமை மோசமாகிவிடும் என்று பேரம் பேசியிருக்கிறான். அடுத்து கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஜிபே மூலம் அனுப்புமாறு வற்புறுத்தி இருக்கிறான். தாசில்தார் சிவபாலன் மதுரை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் சாலி தளபதியிடம் இது குறித்து பேச அவர் அரசு துறை அலுவலர்களிடம் பத்திரிகையாளர் என்று சொல்லிக்கொண்டு யாராவது மிரட்டி பணம் கேட்டால் உடனே பிஆர்ஓ அலுவலகத்திற்கு தகவல் தெரிவியுங்கள், உண்மையான பத்திரிகையாளரின் பெயர் மற்றும் தொடர்பு எண் விவரங்கள் அனைத்தும் எங்களிடம் உள்ளன, பிஆர்ஓ அலுவலகத்தை தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களை மிரட்டுபவர் போலி நிருபரா என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும் என தெரிவித்துள்ளார். சிதம்பரம் நகராட்சி ஆணையர் மாலதியை தொடர்பு கொண்டு காரில் டீசல் போடுவதற்கு இந்த போலி நிருபர் பணம் கேட்டுள்ளான். போலி நிருபரின் மோசடியான செயல்பாடுகள் குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப்பை நாம் தொடர்பு கொண்டு பேசிய போது முதலில் சைபர் கிரைமில் புகார் அளித்துவிட்டு பிறகு என்னிடம் தெரிவியுங்கள், உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன் என கூறினார். நாம் புகார் அளித்ததின் பேரில் விசாரணை நடைபெற்று அந்த போலி நிருபர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகாவில் உள்ள நள்ளிறக்கை கிராமத்தைச் சேர்ந்த இளங்கோவன் என்பது தெரிய வந்தது. ADSP தெய்வம் உத்தரவிட்டதை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் விக்டோரியா லூர்து மேரி தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் லாய்டு சிங், ஏட்டு ராஜசேகர் ஆகியோர் CTR சிக்னலின் அடிப்படையில் அரியலூர் பெரியார் நகர் 6வது தெருவில் உள்ள இளங்கோவனின் இருப்பிடம் சென்று அரியலூர் டவுன் காவல் நிலைய போலீசார் உதவியுடன் அவனை கைது செய்தனர். அவன் வைத்திருந்த செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட இளங்கோவன் மீது ஆள் மாறாட்டம் மற்றும் செல்போனை பயன்படுத்தி தவறான முறையில் பேசி மிரட்டியதன் அடிப்படையில் பிரிவுகள் 319 உட்பிரிவு 2 மற்றும் 66 கீழ் வழக்கு பதிவானது. திண்டுக்கல் JM1 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போலி நிருபர் இளங்கோவனை நீதிபதி பிரியா 15 காவலில் வைக்க உத்தரவிட திண்டுக்கல் மாவட்ட சிறையில் அவனை அடைத்தனர். IAS கேடரில் உள்ள அந்த பெண் அதிகாரியிடம் நக்கீரன் பெயரை சொல்லி போலி நிருபர் இளங்கோவன் செல்போனில் பணம் கேட்க அவரும் ₹10,000 ஜிபே மூலம் அனுப்பியிருக்கிறார். இத்தகவல் நமக்கு கிடைத்து அந்த அதிகாரியிடம் நாம் விசாரித்த போது நக்கீரன் பெரிய பத்திரிகைங்கிற மரியாதையில பணம் கொடுத்துட்டேன், மற்றபடி போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு நான் எப்படி ஒத்துழைக்க முடியும்,
பெரிய படிப்பெல்லாம் படிச்சு உயர்ந்த உத்தியோகத்துல இருக்கிற நான் ஏமாந்தேன்னு ஒத்துக்கிட்டா நல்லாவா இருக்கும், என்னை விட்டுருங்க சார் என்று கேட்டுக்கொண்டார். லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் தானே போலி நிருபர்களின் குறியாக உள்ளது. மிரட்டுபவர் போலி நிருபர் என்று தெரிந்தாலும் புகாரளிக்கும் போது தங்களது பெயரும் வெளிவந்து விடுமே என்ற உதறல் இருப்பதாலேயே கேட்கும் பணத்தை லஞ்ச அதிகாரிகள் பலரும் கொடுத்து விடுகிறார்கள். அதிகாரிகளின் இந்த அச்சமே போலி நிருபர்களுக்கு வசதியாக போய்விடுகிறது. போலி நிருபர் திண்டுக்கல் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த வாக்குமூலத்தில், 12ஆம் வகுப்பு வரை படித்தேன், நல்ல வேலை எதுவும் கிடைக்காமல் சென்னையில் எம்எல்ஏ ஹாஸ்டல் டீ கடையில் வேலை பார்த்தேன். பிறகுதான் அரியலூரைச் சேர்ந்த அரசியல்வாதி ராஜேந்திரனிடம் வேலைக்கு சேர்ந்தேன். அவருடைய லெட்டர் பேடை தவறாக பயன்படுத்தினேன். அந்த வழக்கு அரியலூர் கோர்ட்டில் இருக்கிறது. வேலை வாங்கி தருவதாக ஒரு சிலரை பெரம்பலூரில் ஏமாற்றினேன். அந்த வழக்கு பெரம்பலூர் கோர்ட்டில் இருக்கிறது. என் மீது 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போது தேசபக்தி என்ற பத்திரிகையில் நிருபராக சேர்ந்தேன். பத்திரிகை நிருபர் என்ற அங்கீகாரத்துடன் ஜெயங்கொண்டம், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் உள்ள ஆர்டிஓ அலுவலகங்கள், யூனியன் அலுவலகங்கள், பத்திரப்பதிவு அலுவலகங்கள் மற்றும் சில அரசு துறை அலுவலகங்களுக்கு சென்று தேசபக்தி பத்திரிகையின் பெயரை சொல்லி வசூல் செய்தேன். அதில் நான் எதிர்பார்த்த அளவிற்கு பணம் கிடைக்கவில்லை. பிரபலமான பெரிய பத்திரிகையின் பெயரை சொன்னால் கூடுதலாக பணம் கிடைக்கும் என்பதால் நக்கீரனின் நிருபராக பணிபுரிகிறேன் என்று பொய் சொல்லி அரசு அதிகாரிகளை மிரட்டி வந்தேன். தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான ஊர்களுக்கு போன் போட்டு பணம் கேட்டேன். ஒரு சிலர் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எந்தெந்த ஊரிலிருந்து பணம் பெற்றேன் என்பது நினைவில் இல்லை என்று கூறியிருக்கிறான். திண்டுக்கல் ADSP தெய்வம் நம்மிடம் போலி நிருபர் இளங்கோவனை விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசினான். அதே நேரத்தில் திண்டுக்கல் RTO மணிவண்ணனிடம் ஜூலை 19ஆம் தேதி பணம் கேட்டதையும் ஜிபே மூலம் அனுப்ப சொல்லி செல்போன் நம்பரை அனுப்பி வைத்ததையும் ஒப்புக்கொண்டான். திண்டுக்கல் நிருபர் சக்திவேலுக்கு இளங்கோவன் மிரட்டிய விவரம் தெரிந்தவுடன் அந்த செல்போன் சிம் கார்டை உடைத்து விட்டான். வழக்கு பதிவு செய்து மருத்துவ பரிசோதனைக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது பிரஷர் கூடிவிட்டது என்று படுத்து நாடகமாடினான். மருத்துவர்கள் அவன் நல்லபடியாகத்தான் இருக்கான் என்றார்கள். தமிழ்நாட்டில் நக்கீரன் பெயரை சொல்லி வேறு எங்கெங்கு மிரட்டி பணம் வாங்கினான் என்பது தெரிந்தால் அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்றார். திருச்சி மாநகரம் ஸ்ரீரங்கத்திலும் சிதம்பரம் டவுன் காவல் நிலையத்திலும் போலி நிருபர் இளங்கோவன் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புற்றீசல் போல் போலி நிருபர்கள் தனித்தனியாகவும் கும்பல் கும்பலாகவும் உலவுகின்றனர். நேரிலும் கைபேசி மூலமாகவும் மிரட்டி பணம் பறித்து வரும் இத்தகைய பேர்வழிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு மிகப்பெரிய சவாலாக தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் உள்ளது. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.